வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டுகளை வரையறை செய்யவும், இடஒதுக்கீட்டை தீர்மானிக்கவும், புதிய ஆணைய மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் அரசியல் நோக்கங்கள் குறித்து நம்மிடம் விவாதிக்க திமுகவின் வழக்கறிஞர் திரு வைத்தியலிங்கம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். முன்னாள் தேர்தல் ஆணையர் திரு மலைச்சாமி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஷேக் தாவூத் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். திரு வைத்தியலிங்கம், ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் தீர்மானிக்கப்பட்டு அந்த தேதி வரையறுக்கப்படும் போது பல குற்றச்சாட்டுகள் ஓங்கி வந்தன, பல நிலைப்பாடுகள் கேள்விக்குறியாக இருந்தன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும், தேர்தல் ஆணையம் அந்த வாக்குறுதி வழங்கிய பிறகும், இன்று சட்டப்பேரவையில் இதுபோன்ற விஷயங்கள் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன, அரசியல் நோக்கங்கள் என்ன, எதன் அடிப்படையில் திமுக இந்த நிறைவேற்றப்பட்டதற்கு முக்கிய காரணம் தேர்தலை தாமதப்படுத்தவே என்ற நிலைப்பாட்டுக்கு சொல்வதற்கான முக்கிய நிலைப்பாடு என்ன? இதில் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள், உள்ளாட்சி அமைப்புகள்லாம் 70 அரசியல் சட்டத்தினுடைய 73-74 அரசியல் சட்ட திருத்தம் 1994 அமலுக்கு வந்த பிறகு எப்படி தமிழ்நாடு சட்டமன்றங்கள் எப்படி தனித்துவம் வாய்ந்தவையோ, பாராளுமன்றம் எப்படி தனித்துவம் வாய்ந்தவையோ, அரசியல் சட்ட அங்கீகாரம் பெற்றவையோ, அதை போன்ற 3 சிஸ்டம் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகளும் அரசியல் சட்ட அங்கீகாரம் பெற்றவைகளாக விளங்குகின்றன. இந்த அரசியல் சட்டத்து இந்த திருத்தத்திலேயே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, 5 ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும், அதுவும் காலியான பிறகு, அந்த இடம் காலியானால் 6 அந்த ஏற்பாடுகளை செய்து முடிக்க வேண்டும் என்று அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற அணிகளாக பிரிந்துகிட்டு யார் எந்த பக்கம் போகிறார்கள் என்பதை பற்றி ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிற காரணத்தினால இவர்கள் தேர்தலை சந்திக்க அஞ்சுகிறார்கள். இதற்கு யார் இவர்கள் நேரடியாக குற்றம் சுமத்த முடியாத காரணம், இந்த தேர்தல் நடத்த பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் மாநில தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் அவர்கள் இந்த தடை கொடுக்கும் பொழுது அந்த தேர்தல் ஆணையம் December 16 என்று முதல் ஒரு வாய்தா வாங்கி, இரண்டாவது ஜூலை கடைசிக்குள் நாங்கள் நடத்தி முடிக்கிறோம் என்று வாக்குமூலம் கொடுத்தார்கள். எழுத்து மூலமான வாக்குமூலம் கொடுத்தது தேர்தல் ஆணையம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற பொழுது என்ன, அதில் ஒரு ரைடர் என்ன போட்டாங்கன்னா, நாங்கள் நடத்துவதற்கு தயார், ஆனால் அதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி விதித்த நிபந்தனைகளின்படி மறுவரையறை செய்யப்பட்ட பதிகள், அப்புறம் இந்த ஒதுக்கீடுகள், தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி மக்களுக்கான ஒதுக்கீடு, இவைகளை அரசு செய்து முடித்தால் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம், இப்படி ஒரு கவுண்டர் போட்டாங்க. இன்றைக்கி அந்த பீரியட், இப்போ July 14 உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரப்போகிறது, வர 14. இதற்கு இடையில் இன்றைக்கி சட்டமன்றத்தில் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மறுவரையறை செய்வதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கப் போகிறோம் என்று இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதற்கு ஒரு புதிய மசோதாவையும் தாக்கல் செய்திருக்கிறார். இதனுடைய எப்பொழுது உயர்நீதிமன்றம் ஆணையிட்டு 6 பிறகு, ஏன் இதுவரை இந்த முயற்சிகளை முன்னே எடுக்கவில்லை? இவர்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கு உத்தேசம் இருந்திருந்தால் முன்னே எடுத்திருப்பார்கள். இவர்கள் ஒத்தி போடுவதுதான் என்ற காரணத்தினாலேதான் இப்போது, அதாவது இவங்க என்ன வந்து தேர்தல் நடத்துறது இல்லை, தேர்தலை ஏதாவது ஒரு சாக்கு, இப்போ 14 உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லணும் இல்லை, ஏதாவது சொல்லணும் இல்லை, என்ன சொல்லணுங்கிறதுக்காக ஒரு உத்தியாக, இதை ஒரு சாக்காக நாங்கள் இப்போது ஆணையம் அமைத்திருக்கிறோம். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு தேதியை அறிவிக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இடஒதுக்கீடு எது போன்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியவில்லை, கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அப்போ அந்த அடிப்படையில் அதை மையப்படுத்திக் கொண்டு ஒரு மசோதா நிறைவேற்றப்படும் போது, இல்லை அதை முன்பே நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இப்போ யாருமே நண்பர்கள் யாருமே அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அந்த ஒதுக்கீடுகளை பெண்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் உரிய ஒதுக்கீடுகளை தரக்கூடாது என்று யாரும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் இந்த வரையறை செய்வதும் இந்த ஒதுக்கீடுகளை செய்வதற்கான பணிகளை முன்பே ஆரம்பித்திருந்தால் என்ன என்று தான் கேள்வி. இப்போ ஆரம்பிப்பது வரவேற்கத்தக்கதானே, வரவேற்கத்தக்கது என்பது வேற வழி இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்திற்கும் 5 தேர்தல் நடத்தும் இல்லையா, இது மாதிரியான குழப்பங்கள் ஏற்படுமா? ஆனால் இவைகளை காரணம் சொல்லி
பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை ஒத்திவைப்பீர்களா? ஒத்திவைப்பு தாமதப்படுத்தும் என்பதில் உங்களுடைய கருத்தாக இருந்தாலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது வரவேற்குதா திமுக? இது காலம் தாழ்த்தும் உத்தி கொண்டது என்பதனாலே நாங்கள் ஆட்சேபிக்கிறோம். ஆனால் முன்பே செஞ்சிருக்கணும். ஆனால் ஏற்கனவே செஞ்சிருக்கணும் தான் செஞ்சிருக்கணுங்கிறது தான். ஓகே திரு மலைச்சாமி, குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் மீது பல விமர்சனங்கள் தற்போது ஓங்கி வருகின்றன. ஆளும் கட்சிக்கு உடந்தையாக சார்பாக தேர்தல் ஆணையம் நடைபெறுகின்றது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த உள்ளாட்சி தேர்தல் பொறுத்தவரைக்கும் கடந்த முறை தேர்தல் தேதி அறிவிப்பதும் அதிமுக அரசு உடனடியாக அதற்கு முயற்சி செய்ததும் அதன் பிறகு ஏற்பட்ட விமர்சனங்கள் பல விஷயங்கள் உள்ளடங்கியது. அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று அது என்ன இது போன்ற நிலையை ஏற்படுத்தியது என்பது தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்துள்ளது. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு உடந்தையாக தோழமையாக தமிழக அரசு செயல்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு இருக்கும் சமயத்தில் இந்த தேர்தலை, அதாவது அதிமுக அரசுடைய உள்குழப்பங்களை பிரச்சனைகளை மையப்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலை தாமதப்படுத்த முடியுமோ அதற்கான வழிமுறைகளைத்தான் தேர்தல் ஆணையத்துடன் உடந்தையுடன் தேர்தல் ஆணையர் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு செயல்படுது என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு முன்னாள் தேர்தல் ஆணையராக உங்களுடைய பார்வை என்ன? அதாவது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி அது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இண்டிபெண்டன்ட் பாடி, அந்த தனித்த சுயேட்சை அதிகாரம் பெற்ற அந்த தேர்தல் ஆணையம் அரசு சொல்வதைத்தான் கேட்கிறது என்ற கோரிக்கை என்னால் ஏற்க முடியாது. அதற்கு நல்ல அதிகாரத்தை ஏற்க முடியாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் தேர்தல் ஆணையம் நடைபெற்றிருப்பது என்ற கருத்தும் ஓங்கி வருகின்றது. அதே மட்டும் நீதிமன்றத்துடைய பல கேள்விகளும் பார்க்கும்போது அதைத்தான் சார்ந்து எதிரொலிக்கின்றன. அதாவது நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் நான் வந்து மாறுபடுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, தேர்தல் ஆணைய இண்டிபெண்டன்ட் பாடி அப்படி இருந்தால் கூட தேர்தல் ஆணையத்தில் ஒரு குறை, நான் கண்ட குறை எனக்கு தெரிந்த வரையில் அதற்குன்னு ஒரு மிஷினரி கிடையாது. எந்த தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் அந்த அரசை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போது அரசை அனுசரிக்காமல் இண்டிபெண்டன்ட் பாடி நான் நினைச்சதை தான் செய்வேன், ஆ ஊன்னு உருட்டி அரட்டி அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு மாநில அரசு போதுமான அதிகாரத்தை, போதுமான சப்போர்ட்டை, போதுமான ஆதரவை கொடுக்காமல் விட்டால் தேர்தல் ஆணையம் இருப்பதே தெரியாமல் போய்விடும். சரி, கடந்த செப்டம்பர் 26, 2016 வெளியிட்ட அசல் வாக்காளர்கள் பட்டியலின் அடிப்படையில் இரண்டு கட்டமாக அடிப்படையில் வழங்கப்பட்டது. இதுதான் திமுகவுடைய குற்றச்சாட்டு ஓங்கி வருகின்றது. இடஒதுக்கீடை முறையாக அதிமுக அரசு கடைபிடிக்கவில்லை, பல குற்றச்சாட்டுகளும் ஓங்கி வந்தது. அப்போது அந்த குற்றச்சாட்டும் தேர்தல் ஆணையத்தின் மீது தான் சார்ந்து வந்தது. அதாவது திரு வைத்திலிங்கம் சொன்ன கருத்து எனக்கு பல கருத்துக்களில் உடன்பாடு உண்டு. எப்படி என்றால், இந்த அளவுக்கு தப்பு தண்டா நடக்குது, இந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் தேர்தல் ஆணையம், உங்களுக்கு தெரியாத ஒன்றில்லை, தேர்தல் ஆணையம்ங்கிற அமைப்பு சட்டம் ஒன்றாக இருந்தாலும் அதை செயல்படுத்துகின்ற அதிகாரிகள், அதில் உள்ளவர்கள், அதில் தடபுடல் பண்ணுபவர்கள் கெட்டிக்காரர்களாக இருந்தால் அதை நல்லா நிர்வகிக்கலாம். சரி, இந்த உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெறும் என்பது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதால் இந்த உள்ளாட்சி தேர்தல் தாமதப்படுவதற்கு வாய்ப்புள்ளதா? உள்ளாட்சி தேர்தல் இந்த மசோதா பின்பற்றி தான் தேர்தல் நடைபெறுமா? இல்லை, இந்த உள்ளாட்சி தேர்தல் திரு வைத்திலிங்கம் சொல்வதை நான் முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேன் என்றால், காரணம் இதை தாமதப்படுத்துவதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை அரசாங்கம் தன் கைவசப்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு காரணம், இன்னும் 6 மாதம் கழித்து இன்னொரு காரணத்தை சொல்ல முடியும், அதற்கு 6 மாதம் கழித்து இன்னொரு காரணத்தை சொல்ல முடியும், சொல்லிக்கொண்டே போய். அப்போ உங்களுடைய பார்வையில் அரசு வந்து தாமதப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது? தாமதப்படுத்தவில்லை என்று சொல்ல முடியாது. ரெண்டும் ஒன்று தானே. அப்போ தாமதப்படுத்துகின்றது. அப்போது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு மேற்கொண்ட பிறகு விரும்பி செய்கிறார்களோ விரும்பாமல் செய்கிறார்களோ தெரியவில்லை, தாமதம் ஆகிறது. தாமதம் ஆகுவதற்கான சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி. சரி, இப்போது உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தீர்மானித்தது போல நடைபெறுமா, அல்லது இந்த மசோதாவுடைய நிலைப்பாடை பின்பற்றி தான் தாமதப்படுத்தி அதற்கான நிலைப்பாட்டில் தொடருமா? இது தள்ளி போகும். இன்னொன்றுக்கும் ஐயா பேர் சொல்லணும் இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் டச் பண்ணி விட்டுட்டீங்க. அரசும் தேர்தல் ஆணையம் கூட்டுக்கலவாணிகளாக செயல்படுகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா?
கண்டிப்பா திரு ஷேக் தாவூத்ரப், அதாவது தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பல்வேறு பொதுநல வழக்குகள் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இப்படி பல விஷயங்கள் பல முரண்பாடுகள் உள்ளன. ஆனால் ஆளும் கட்சி அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை முன்பெல்லாம் எப்படி எதிர்கொள்ளுமோ அந்த நிலைப்பாட்டில் எதிர்கொள்ளாமல் மறைந்த ஜே ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் சமயத்தில் அதை வரைமுறைப்படுத்தி அந்த தேர்தல் தேதியை அறிவித்து அதன் பிறகு தங்களுடைய மேற்கொண்ட நிலைப்பாடுகள்லாம் மிகவும் கேள்விக்குறியாக இருந்தது. அது ஒரு பக்கம். நீதிமன்றத்துடைய தலையீடு, நீதிமன்றத்துடைய கேள்விகள் பலரையும் உள்ளடங்கியது. மறுபடியும் பார்க்கும்போது நீதிமன்றத்துடைய அழுத்தத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் தேர்தல் விரைவில் நடைபெறும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இந்த மசோதா இப்படி அதிரடியாக தமிழக அரசு ஏற்படுத்துவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன? தன்னுடைய கட்சியுடைய உள்கட்சியுடைய குழப்பங்களை சீர் செய்வதற்காக தாமதப்படுத்துகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. எந்த அடிப்படையில் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு? அதாவது நம்ம இந்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கடந்த காலத்தையும் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கிறது. மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெளிவாக 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி அந்த முறையிலே அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு தேர்தலை அறிவித்தார்கள். அந்த தேர்தலிலே இடஒதுக்கீடு சரியாக இல்லை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மலை ஜாதியினருக்கு பட்டியலிடப்பட்ட ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு சரியாக இல்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்தை அணுகியதால்தான் அந்த தேர்தல் இந்த நிமிடம் வரை ஒத்திவைப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை முதலிலே உங்களுக்கு பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் இல்லை நான் கேட்குறேன், இந்த காரணங்கள் மையப்படுத்தி கொண்டு நீதிமன்றம் செல்லும் போது நீதிமன்றம் இவருடைய குறைபாடுகளை குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதா இல்லையா? இல்லை, அதாவது நீதிமன்றம் எதை ஏற்றுக்கொண்டாலும் எதை செய்தாலும் அது சரி என்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிற அளவில் தேர்தலை நடத்திவிட முடியாது. ஏனென்று சொன்னால் தேர்தலை நடத்துவதற்கு அதற்கான சாத்திய கூறுகள் அவசியமாகிறது. நீதிமன்றம் அந்த தேதியை தேர்தலை அறிவித்த பிறகு அதை தடை செய்தது, அப்போது ஆளுங்கட்சியுடைய பார்வை என்ன? அதற்காக எந்த நிலையில் மாற்றங்களை செய்யலாம் என்றுதான் தொடர்ச்சியாக அதற்கான செயல்பாடுகளை செய்து வந்தோம். அதற்கு அடுத்தடுத்து அனைத்து நிலைகளையும் சரி செய்துதான் தேர்தலை நடத்த வேண்டிய இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. தேர்தலை நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அதற்காக இந்த மாதிரி திமுக அன்று சொன்ன குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதுதான். இல்ல, ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருங்க. திமுக சொன்ன குற்றச்சாட்டா அல்லது நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பா என்பதையெல்லாம் தாண்டி என்பதையெல்லாம் தாண்டி ஏற்றுக்கொள்ள தேர்தலை நிறுத்தியது தேர்தல் நடந்து முடிந்திருக்க வேண்டியதை அன்று தேர்தல் நடக்க விடாமல் செய்தவர்கள், அதை குற்றம் சொன்னவர்கள், அந்த குற்றத்தின் காரணமாக காலம் தாழ்த்தப்பட்டு அந்த தாழ்த்தப்பட்டதின் காரணமாக பல கேள்விகள் எழுந்து அந்த கேள்வியின் காரணமாக இன்றைய சூழலிலே அதற்கு என்ன நிவாரணம் காண வேண்டுமோ அதை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக வரமுறைக்கான ஆணையம் அமைப்பது என்ற நிலையை இன்று தமிழக அரசு மாண்புமிகு இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதை இன்றைய அமைச்சர் மசோதாவாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த மசோதா முழுமையாக நிறைவேறித்தான் தேர்தல் நடைமுறைக்கு வருமே தவிர அதை நிறைவேற்றாமல் தேர்தல் நடைமுறைக்கு வருவது சரியாக இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி இருந்தாலும் இடஒதுக்கீடு முறை அதிமுக அரசு சரியாக கடைபிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் செலுத்தி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்தபோது அப்போ இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் மசோதா நிறைவேற்றுகின்றால் அப்போது திமுக அன்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்புடையதானே அப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அதாவது அதில் ஒரு விஷயம் பாருங்க, அதாவது வந்து இப்போ 2011 உள்ள முறையில் தான் அன்றைக்கு தேர்தல் வந்து கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அந்த சட்டப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 நிலவரப்படி தேர்தலை கொண்டு வரணுங்கிறது தான் அடுத்து. அப்போ புதிய வாக்காளர்கள் சேர்த்தவர்களை எல்லாம் பழையபடி அந்த வார்டு வாரியாக வரமுறைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ புதுசாக எல்லாத்தையும் புதுசையாகவே சேர்த்து கண்டிப்பாக இன்றைக்கு 2016 தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியல் தயார் செய்து வரமுறைப்படுத்திய பின்பு தான் அதை செயல்படுத்த முடியும். அதுதான் 11 பண்ணியிருந்தா அதை அன்னைக்கே பண்ணியிருக்கலாம். 11 நிலவரப்படி நடத்தக்கூடாது என்று அன்னைக்கு நீதிமன்றம் போனது திமுகவினுடைய நிலை. இல்லை இல்லை, குறிக்கிட்டு மன்னிக்கணும். இல்லை, அது நண்பர் சொன்னதில் ஒரு பகுதி மட்டும் உண்மை. என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றம் சென்றது எதுக்குன்னா, ஒரு தொகுதியில் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு செய்யலைன்னு சொல்லி தான் நாங்கள் நீதிமன்றம் போனோம், ஒரு தொகுதியில். ஆனால் உயர்நீதிமன்றம் இது வந்து விசாரணை கேட்ட பிறகு
அவரோட வாக்குமூலங்களை எல்லாம் பெற்ற பிறகு ஏன் எல்லா தொகுதிகளிலேயும் இது கடைப்பிடிப்பது என்ற ஒரு கேள்வி எழுப்பி அவர்கள் தான் இதை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க. நாங்கள் போனது ஒரு தொகுதிக்கு தான். அப்போது நாங்கள் போனது வந்து சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்க? அந்த இடத்துல ஷெட்யூல்ட் ட்ரைபுக்கு உள்ள ஒதுக்கீடு இது வந்து சரியா தப்பா இல்லை? இதில் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவுபடணும். தேர்தலை நடத்துவதற்கு யாருக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. தேர்தலை நடத்த தயாராக இருந்து தேதியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. அதில் சில மாற்றங்கள், கருத்து மாற்றங்கள் ஏற்பட்டதன் விளைவு நீதிமன்றத்தின் சென்றதன் காரணமாகவும் இன்று வரை தேர்தலை வரமுறை சரியாக படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு வரமுறைப்படுத்துவதற்கு ஒரு மசோதா நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதுபடி அந்த மசோதா படி அடுத்து வரமுறை முடிந்துதான் தேர்தல் நடக்கும். சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்பது சில நாட்களுக்கு முன்பு தான் நீதிமன்றத்தில் அறிவித்தது. அப்படி அறிவித்த பட்சத்தில் இப்போ அந்த அவருடைய நிலைப்பாடுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இந்த மசோதா இருக்கின்றது. ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்த மசோதா நீங்கள் 2016 செப்டம்பருக்கு பிறகு வாய்ப்புகள் இருந்து அப்போ நிறைவேற்றிருக்கலாமே. இல்லை, அதாவது வந்து நீங்கள் இந்த 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 பிரச்சனைகளுக்கு முன்னதாக உள்ளதை நீங்கள் பாருங்கள். இந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீதிமன்றத்தினுடைய நிலை அறிந்து தான் எதையுமே செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நிலை அறிந்து தான் செய்ய. அப்போ நீதிமன்றத்தினுடைய நிலை என்ன? பூரா பகுதிகளுக்கும் 2016 வரைமுறைப்படி செய்ய வேண்டிய சூழலுக்கு இருக்குது. அப்போ 2016 வரைமுறையை எடுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக அரசு உத்தரவிடுறாங்க. அப்போ 2016 எல்லாத்தையும் எடுத்து அவங்க சரி பண்ணணும். அதே மாதிரி 50% இடஒதுக்கீடு 2016 வரைக்கும் பார்க்கணும். அப்போ பெண்களுக்குள்ள அந்த 2016 பெண்களுக்குள்ள இடஒதுக்கீடு, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் ஜாதியினருக்கு எல்லாருக்குமே அதை சரி செய்யணும். அப்போ தமிழகம் பூரா உள்ள கம்ப்ளீட் வாக்காளர்கள் லிஸ்ட்டை புதுமையாக எடுத்து அதை பூரா சரி செய்து தான் அதை செய்ய முடியும். அதை செய்கிறதுக்கு முழுமையாக ஒரு ஆணையமே இப்போ தேவைப்படுங்கிற நிலை இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் தனியாக இருந்து அதை முழுமையாக செய்ய முடியலைங்கிறதுக்கு தான் இப்போ தனியாக அதுக்கு ஒரு ஆணையத்தை பிறப்பித்து அந்த ஆணையம் மூலமாக முழுமையாக அந்த ஒதுக்கீடை செய்து அந்த அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தணுங்கிற இடத்துக்கு இப்போ அரசு வந்திருக்கு. அதனால முழுமையாக அதுக்குள்ள உங்களுடைய கவனத்திற்கு அதிமுக 2வது முறையாக ஆட்சி தொடரும் நிலையில் இதற்கு முன்பு திமுக இருந்தது போல நீங்கள் குற்றச்சாட்டு சொல்வதும் இந்த நிலை தாமதத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து தாமதப்படுத்தி கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும். இதற்கு தற்போதைய தமிழக அரசு தானே பொறுப்பு இதற்கு? இல்லை, அதாவது அது அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, வரையறை செய்ய வேண்டியதும் 2016 நிலைக்கு அப்டேட் பண்ண வேண்டியதும் அதெல்லாம் பண்ணித்தானே தேர்தல் நடத்தணும். அப்போ அதில் உள்ள அந்த தேர்தலுக்காக அது செயல்பட வேண்டிய நிலைகளை செயல்படுத்துறதுல வந்து தவறு, அது வந்து அதுக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லும். ஒரு அரசு மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசு, மக்களுக்குள்ள அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் உள்ள அரசு. அப்போ அதுக்கான செயல்பாடுகளை சரியாக செய்ய வேண்டும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் அளவிலே செய்ய வேண்டும் என்போது மக்களுடைய நிலைகளை பூராக அறிந்து செயல்படுத்துறதுக்குள்ள அந்த காலதாமதம் ஏற்படுகிறது. முக்கியமான ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்து தாமதப்படுத்தப்படக்கூடிய சில காரணங்கள் இருந்தாலும் நீதிமன்றம் தலையிட இருக்கின்றது, தேர்தல் ஆணையம் முடிவு செய்யக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. இப்படி இரண்டு கோணத்தில் செல்லும்போது அரசு ஒரு முடிவு எடுக்கின்றது. அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா இல்லையா? அதிகாரம் என்பது எதற்கு உட்பட்டது? ஒரு அரசு தலையிட்டு அதை தாமதப்படுத்தும் என்றால் நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மீறி, நீதிமன்றத்து அழுத்தத்தையும் மீறி, தேர்தல் ஆணையம் மீறி ஒரு மசோதா கொண்டு ஒரு முட்டுக்கட்டையாக போடும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் உண்டு இந்த தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு? நான் ஏற்கனவே சொன்னபடி இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது வந்து தேர்தல் ஆணையம் என்பது சாதாரண ஒரு அமைப்பு அல்ல. அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால் முழு அதிகாரம் இருக்குது. அதிகாரத்தை தன்னிச்சையாக முடிவு எடுக்குமான்னு கேட்குறேன். தன்னிச்சையாக முடிவு எடுக்குமா என்றால் அந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு. ஆனால் செய்வார்களா செய்ய மாட்டார்களா எனக்கு தெரியவில்லை. இந்த ஒரு அச்சம் கேட்கிறேன். செய்வார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கின்றோம் தன்னிச்சையாக, ஆனால் செய்வார்களா இல்லையா என்றால் தற்போது செய்யப்பட்டதா அல்லது இல்லையா? செய்ய மாட்டார்கள் என்ற சூழ்நிலையைத்தான் இவர்கள் இருவரும் பேசியதிலிருந்து. சூழ்நிலை விடுங்க, நான் நேரடியாக உங்களுக்கு கேட்கிறேன். தேர்தல் ஆணையம் ஆளக்கூடிய அரசுக்கு துணை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா? அப்படி இருந்தால் அந்த தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்க தமிழகத்தில் அதிகாரம் உண்டு, ஆனால் செயல்படவில்லை. ஆனால் செயல்படவில்லை. ஓகே, இப்போ அதுதான் நான் கேட்டேன். முக்கியமான கேள்வி என்ன நீங்கள் இப்படி சொன்னோம்? இப்போ இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறது ஆணையம் அமைப்பதற்கு, அதாவது எல்லை வரையறை ஆணையம் தனியாக அமைக்க போகிறாராம்.
நீங்கள் கூட ஒரு வார்த்தை நண்பர் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. கூட்டு களவாணிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன், அது வந்து அன்பார்லிமெண்ட்டு கிடையாது. ஆனால் என்னென்னா அதுக்கு சொன்னது முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நண்பர் சொல்லியது போல் இந்த அதிகாரம் படைத்தது தேர்தல் ஆணையம். எனவே இந்த வரையறை செய்வது, ஒதுக்கீடு செய்வது, இதெல்லாம் அந்த தேர்தல் ஆணையத்தின் வரம்புக்குள்ளேயே அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இன்னொரு பிரிதொரு ஆணையம், அதற்கு எல்லை வரையறை ஆணையம் என்று பிரிதொரு ஆணையம் எதற்கு தேவையே இல்லையே. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பணியை இன்னொரு ஆணையத்திடம் கொடுப்பதற்கு சட்டமன்றத்திற்கு ஏது அதிகாரம்? எனவே இந்த நடவடிக்கையே ஏதாவது ஒன்று செய்து அது செல்லாது என்று நீதிமன்றம் சென்று எவராவது அது ஒரு தடை வாங்கி மீண்டும் இதை தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கான ஒரு உக்தியாகத்தான் இதை மக்கள் பார்க்கிறார்கள். காரணம், இவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள், நிலை குறைந்து நிற்கிறார்கள். எனவே அவர்களுடைய சுய பலம் வெளிப்பட்டுவிடும், சுயரூபம் சுய பலம் வெளிப்பட்டுவிடும். அதை மூடி மறைப்பதற்கான ஒரு உக்தியாகத்தான் இந்த தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு இவர்கள் ஒரு சதியாகத்தான் இது செய்கிறார்கள். இல்லை, சதி என்றால் அதிமுக மக்கள் செல்வாக்கு இழந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா, அதாவது மக்கள் செல்வாக்கு இழந்திருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உட்கட்சியுடைய மூன்று நான்கு அணிகளாக பிளவுபட்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா, அம்மானி, தீபா தனி, தினகரன் தனி என்று 4-5 அணிகளாக பிறந்து சின்ன பின்னமாக கிடக்கிறார்கள். இவர்களை ஒற்றுமைப்படுத்துவது என்பது இனிமேல் இயலாத காரியமாகிவிட்டது. எனவே இவர்கள் ஒன்றுபட்டு மக்களை சந்திக்கப் போவதில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுவிட்ட இந்த நிலை காரணமாகத்தான் இவர்கள் மக்களை சந்திக்க அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் சுயரூபம் வெளிப்பட்டுவிடும், சுய பலம் என்ன தெரிந்துவிடும். கை அந்த பலம் தெரிந்துவிட்டால் தாங்கள் மதிப்பிழந்து போவோம் என்ற அச்சம் அவர்களை ஆட்டுவிக்கிறது. இல்லை, ஏற்கனவே ஜூலை மாதத்து இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்தது. அதில் நாங்கள் சொன்னோம், திமுக சார்பில் எங்களுடைய வழக்கறிஞர் சொன்னார் வல்சன், ஒரு ஆணையம் வந்து கேள்வி கேட்டப்போ இனிமேல் நாங்கள் வாய்தா வாங்க மாட்டோம் தேர்தல் நடத்துவதற்கு என்று தேர்தல் ஆணையம் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். ஒத்திவைக்க கூடாது, நாங்கள் நேரம் கேட்டோம், நாங்கள் ஒத்திவைக்க கோர மாட்டோம் என்று தேர்தல் கமிஷன் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இப்போ மலைச்சாமி அவரிடம் கேட்ட கேள்வி தான் நான் உங்களை திருப்பி கேட்கிறேன். ஒரு தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படுமா, செயல்படுவதற்கு வாய்ப்பு உண்டா? ஒன்று. இரண்டாவது, அதே தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு துணை கொண்டு செயல்படுவதற்கும் வாய்ப்பு உண்டா? அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு சுய அதிகாரம் இருக்கிறது, ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய சில வசதிகளை எல்லாம் அதை கொடுக்க வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுக்கு இருக்கிறது. இவர்கள் தடை செய்து அந்த வசதிகளை அவர்கள் செய்து தராமல் போனால் அந்த செயல் முடங்கி போகும் என்ற முடக்க உற்பத்திற்கான ஒரு வேலைகளை அவர் செய்வார். அதுதான் இப்ப ஆளுங்கட்சி, ஆனால் அரசு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக முட்டுக்கட்டை போடுதா அல்லது தேர்தல் ஆணையத்தை துணை கொண்டு தாமதப்படுத்துகின்றதா? தேர்தல் ஆணையம் பேச மறுக்கிறது உண்மையை. இவர் வந்து இந்த நண்பர் மலைச்சாமி சொல்றார் அதிகாரம் இருக்குன்னு, ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் இருக்கிற உறவு கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு துணை போகின்றதா? நிச்சயமாக, வெளிப்படையாக அப்படி போவதற்கு வாய்ப்பு உண்டா? போய் கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் சமயத்தில் இதே மாதிரி தேர்தல் ஆணையம் உங்களுக்கும் துணை? நிச்சயமாக, நிச்சயமாக இல்லை. நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சட்டபூர்வமாக தர வேண்டிய உரிமை வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்த இல்லை. ஒருபோதும் சட்டத்திற்கு புறம்பான எந்த காரியத்தையும் கடகம் செய்யாது. ஒவ்வொரு தேர்தலும் பார்க்கும்போது ஆளும் கட்சி இது போன விமர்சனத்துக்கு ஆளாவது தொடர்ச்சியாக இருக்கிறது. அது உங்களுடைய ஆட்சி காலகட்டத்திலும் ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய ஆட்சி காலத்தில் அத்தகைய விமர்சனங்கள் நாங்கள் எதிர்கொண்டதில்லை. நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து இன்ஃபுளு ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஏன் திமுக அரசு அதை கையாண்டு இருக்காது நீங்க சொல்ல முடியும்? இல்ல, அதாவது இல்ல, ஒரு அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் ஆணையத்தை வசப்படுத்த முடியும் என்றால் அது அதிமுக என்ன திமுக என்ன எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடிய நிலைப்பாடு தானே? அப்போது இன்று அதிமுக செய்தால் அப்போ அன்று திமுக செய்தான் கேட்க இல்ல, அப்போது எப்பொழுது செய்ததில்லை. திமுக கழகத்தை பொறுத்தவரையிலே சட்டத்திற்கு புறம்பான எதையும் நாங்கள் செய்ததில்லை. செய்ய முற்படும் போது நாங்கள் தடுத்திருக்கிறோம். 10 புதலா சொன்னீங்கன்னா பல விஷயங்கள் புள்ளிகள் புலிவர்கள் எடுத்துக்க முடியும். இல்ல, அது இல்ல, இப்பொழுது நான் சொல்றேன், சட்டத்திற்குமாக செயல்பட்டதில்லை. நீங்க 10 புதலா வெளிப்படையா சொன்னீங்கன்னா வெளிப்படையா சில காரணங்கள் நாங்கள் சொல்ல, அதாவது கடந்த காலத்தை ஆய்வு செய்தது என்பது வேறு, தேர்தல் காலத்தை நான் பகுத்து பார்த்து நான் எதிர்காலத்தை நோக்கி நடை போடுவது என்பது வேறு. எனவே அந்த அந்த பழைய கணக்கை பார்ப்பது சட்டவிரோதமாக திமுக செயல்படவில்லை என்றால் தேர்தல் காலகட்டத்தில் பணம் பட்டுவாடா திமுக அதிமுக எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு ஆளானது, எந்த அளவுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளானது, எந்த அளவுக்கு கைவிங்கலமாக பிடிக்கப்பட்டது என்ற பல காட்சிகள், பல நிகழ்வுகள் தொலைக்காட்சி ஒளிபரப்பி உள்ளது. அப்படி போது நாங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படவில்லை என்று முழுக்க முழுக்க சொல்வது ஏற்படி தான் கேட்கிறேன். அதாவது நிச்சயமாக, அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து பலர் பலவிதமாக பேசலாம், அவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளா?
வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தை தன் வசப்படுத்திக் கொண்டு தன் அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்படுத்த முடியுமா? ஆளும் கட்சி இன்று மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கதா, ஏற்கனவே நடந்ததுள்ளதான் கேட்கிறேன். இதுவரை நடந்ததா எனக்கு தெரியல. இது இப்ப இப்ப நடந்துகிட்டு தெளிவாக உள்ளங்கை நிலைக்கணி போல தெரிகிறது. திரு வளர்ச்சாமி அவர்கள், அதாவது இந்த அரசு அந்த அரசு இல்லை, ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்தப்படும் என்பது ஒரு கூற்று இருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் ஆளும் கட்சி அதற்கு விமர்சனத்திற்கு ஆளாகின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே ஆண்ட கட்சி திமுக தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வசப்படுத்தியுள்ளது என்ற குற்றச்சாட்டு வரும்போது, வாய்ப்புள்ளது என்று சொல்லும்போது, அவர்கள் முழுமையாக ஆராய்ந்தான் சொல்கின்றார் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டாலும், இந்த நிலைப்பாட்டை திமுக ஆட்சி காலகட்டத்தில் எடுப்பதற்கு வாய்ப்புள்ளதா, வாய்ப்பு இருந்ததா, அல்லது எடுத்திருக்குமா? திரு வைத்திலிங்கம் பேசுகின்ற போது உணர்ச்சிகரமாக உற்சாகமாக ஓங்கி சத்தம் போட்டு பேசிய பேச்சு அளவுக்கு எங்களுக்கெல்லாம் பேச வராது. சரி, அந்த முறையில் பார்க்கும்போது இந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னா, எந்த அரசியல் கட்சி வந்தாலும், எந்த அரசியல் கட்சி, அது திமுக அதிமுக வேறு கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மிஷினரியை, அந்த அமைப்பை, அந்த இயந்திரத்தை பயன்படுத்த முயற்சிப்பார்கள் முயற்சிப்பார்கள். ஆளும் சர்க்காரும் அந்த அதில் பொறுப்பு வகிக்கின்ற அதிகாரிகளும், நான் என்னை பெருமைப்படுத்தி சொல்வதற்காக சொல்லவில்லை, நான் தான் முதன் முதல் தேர்தல் ஆணையாளராக, அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கப்பட்டேன், முதல் தேர்தலை நடத்தினேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கும்போது ஆஃபீஸ் பார்த்ததிலிருந்து அத்தனையும் செய்தது நான் தான். அப்படிப்பட்ட நிலையில் என்னை போன்ற ஒருவர், தனிப்பட்ட கருத்து உடையவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்துக்கு பணிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது உங்களை போன்றவர் இப்போது இல்லை என்று சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். இப்போ இருக்கவர் கோச்சிக்கிட்டா அதுக்கு என்ன பண்ணுறது? அவர் கோச்சிக்கிட்டா உண்மையை சொல்லுங்கன்றா? இல்லை, அவர் கோச்சி போகிறதுக்காக உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையை உரக்க சொல்லுங்கள். அப்போது உங்களை போன்ற ஒருவர் இல்லை என்பது தான் உங்களோட அர்த்தம். அப்போது அப்போது தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக தவறு செய்கின்றது என்றால், அப்போ ஜனநாயகப்படி மக்கள்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால், ஒரு ஜனநாயக அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால், இது போன்ற நிலைப்பாடு இல்லை என்றால் ஒரு வேடிக்கையாகவும் கேள்விக்குறியாகவும் அமைந்துள்ளதில்லவா? அதாவது தேர்தல் ஆணையாளர் என்பவர் தன்னுடைய பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ணிக்கிற அளவுக்கு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டால் அந்த சூழ்நிலையை பார்த்து அரசாங்கம் அனுசரித்து கொள்வார்கள். துரதிர்ஷ்டவசமாக சிலர் அதை செய்வதற்கில்லை. அதாவது அதிகாரத்தில் இன்னும் உங்களுடைய கருத்தில் தேர்தல் ஆணையம் தற்போது சூழலில் செயலிழந்திருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்குறேன். ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நீங்கள் எத்தனை கேமராக்கள் அமைத்து, எத்தனை பாதுகாப்பு படைகள் வீரர்கள் அமைத்து, காவல்துறை அமைத்து கண்காணித்தும் பார்க்கும்போது, ஒரு தேர்தல் ஆணையத்தால் ஒரு தொகுதியில் தேர்தலை நடத்த முடியவில்லை என்றால் இதோட வேடிக்கையான கேள்விக்குரிய அவசியமே இல்லை. அப்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உங்களால் வந்து ஒரு தொகுதியை கொண்டு வர முடியவில்லை என்றால், இந்த தேர்தல் ஆணையம் தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தலை மட்டும் எப்படி செயல்பட்டிருக்கும் என்ற கேள்விக்குறியும் உள்ளடங்கி உள்ளது. இப்போ நீங்களும் நானும் விவாதித்துக்கிட்டு இருக்கிறத அவர் கேட்டுக்கிட்டு இருந்தா, அவர் என்னென்ன குறைகள் வச்சுருந்தாரோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவார்னு நான் நினைக்கிறேன். அப்போது அவர் மீது நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டு சொல்வதற்கு தயங்குறீங்க, ஆனால் தேர்தல் ஆணையம் சுயலாபத்துடன் தன்னிச்சையாக செயல்படவில்லை என்பதுதான் உங்களுடைய அர்த்தம் இல்லையா? தேர்தல் ஆணையம் இன்னும் தைரியமாக இருக்கலாம், செயல்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சரி, ஜனநாயக அடிப்படையில் பார்க்கும்போது வாக்குகள் நடைபெற வேண்டும், வாக்களிக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் முற்றிலும் பார்க்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் ஒரு கேள்விக்குறியாக அமைந்துள்ளது என்ற நிலைப்பாடு தற்போது உள்ளதா என்பதை பற்றி இன்னும் முழுமையாக ஆராய்வோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு ஷேக் தாவத், தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும், இதுதான் மக்களுடைய நம்பிக்கையும், ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடைபெற வேண்டும், அதன் மூலமாக ஆட்சி அமைய வேண்டும், அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கேள்விக்குறியாகும் வகையில் ஆளும் கட்சி தேர்தல் ஆணையத்தை தன் வசப்படுத்தும் என்ற ஒரு குற்றச்சாட்டும், திரு வைத்தியலிங்கம் அவர்கள் சொன்னது போல இப்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு அந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, அதே நிலையில் திமுக ஒருபோதும் செயல்பட்டதில்லை, சட்டத்துக்கு புறம்பாக எதிராக இதற்கும் திமுக தன்னுடைய சரித்திரத்தில் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைத்துள்ளார் என்ற கேள்வியை முன்னிலை வைத்துள்ளார். உங்களுடைய கருத்து என்ன?
அதாவது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நடந்த தகடுதத்தங்கள் தில்லுமுள்ளு எல்லாம் நீதிமன்றத்துக்கே போய் 105 தொகுதிகளில் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டு திரும்ப அதுக்கு மறுதேர்தல் நடத்தணும்னு சொல்லி மறுதேர்தலெலாம் நடந்திருக்கு. அதனால் திமுக ஆட்சிகளில் நடந்த பல தேர்தல்களில் நடந்த தில்லுமுள்ளுகள் தமிழக மக்கள் அறிவார்கள், அனைத்து கட்சியர்களும் அறிவார்கள். அது வேறு. இன்னொன்று நீங்கள் அடுத்ததாக கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையங்கள் வந்து தேர்தலுடைய அவங்களுடைய சுதந்திரத்தன்மையோடு செயல்படலை அப்படிங்கிறத யாருமே வந்து சுதந்திரத்தோடு செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதையோ அதை கேள்விக்குறியாக்குறதையோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அலுவலர்களால் தேர்தல் ஆணையர்களால் நடத்தப்படுகின்ற தேர்தல் சுதந்திரமாகத்தான் நடக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் என்பது குறிப்பிட்ட சில அதிகாரிகளை கொண்ட ஒரு சின்ன அமைப்பு அது. அதிகாரம் பறந்தது, அந்த அமைப்பு வந்து ஒரு சின்ன அமைப்பு, அதனுடைய அதிகாரம் தேர்தல் அறிவித்தவுடன் பறந்ததாக ஆக்கப்படுது. எல்லா அதிகாரிகளும் அதுக்குள்ள கட்டுப்பாட்டில் வருவாங்க. அப்ப இந்த தேர்தலை நடத்துறதுக்கு எல்லா வகைகளிலும் அரசு, ஆளுகின்ற அரசு, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற அரசுங்க வந்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சரியாக செய்தால்தான் அந்த ஆணையம் வந்து செயல்பட முடியும். ஸோ அப்போ அந்த ஆணையத்தினுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த தொகுதி மறு சீரமைப்பு செய்ய வேண்டியது 2016 அட்டவணைப்படி மறு சீரமைப்பு 2016 தேர்தல் அட்டவணைப்படி மறுசீரமைப்பு செய்ய சொல்லி கேட்ட காரணத்தினாலேயும், அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் வந்து அதே போல் கடைசியாக நடந்த பொது தேர்தலுடைய முறைப்படி தான் நடத்தணுங்கிற ஒரு சட்டம் உள்ளாட்சியில் இருக்கிறதுனாலையும், 2016 தேர்தலில் நடந்த வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கப்பட்டு 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அதை போலவே அனைவருக்கும் இடஒதுக்கீடு தரப்பட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனே தேர்தலை நடத்தலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பொறுமை, இந்த விளக்கம் ஏற்கனவே 2016 தேர்தல் ஆணையம் அறிவித்த போது அதிமுக அரசு மும்முரமாக வேகரமாக செயல்படும்போது தான் இந்த கேள்வியில் வந்தது. அப்போது இந்த நோக்கம், இந்த எண்ணம், இந்த சிந்தனை அப்போது ஏன் இல்லை? இல்லை, அது வந்து 2011 உள்ள அந்த தேர்தல் அறிவிப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுல தான் அவங்க அதை செஞ்சாங்க. அது செய்யும்போது எதிர்கட்சியாக சொல்கிறேன், அந்த சமயத்தில் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பட்சத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகவும் வேகமாக வேட்பாளர்களை அறிவித்து அது என்ன செய்ய வேண்டுமோ, தேர்தலை எப்படி சந்திக்கணும், மும்முரமாக செயல்பட்டீர்கள். அதாவது ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பட்டும்போது, அப்போது அந்த அடிப்படையில் வேகம் உள்ளவர்கள் அன்று பல கேள்விகளுக்கு பல விமர்சனங்களுக்கு உள்ளானீர்கள். அதே கேள்வி தான் அன்று நடைபெற்றது. ஆனால் இன்று எல்லாம் முறைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அன்றும் உங்களுடைய அரசு தான், இன்றும் உங்களுடைய அரசு தான். அப்போது அப்போ முறைப்படுத்தாமல் தேர்தலை எதிர்கொள்ள முன் வந்துருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அது வந்து 2016 அட்டவணைப்படி 2011 அட்டவணைப்படி தான் அது சரி பண்ணப்பட்டது. அப்போ அந்த அட்டவணைப்படி நம்ம போக வேணாம், தேர்தலில் போக வேணாம் என்று இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த நிலைகளெல்லாம் மாறுபட்டு கருத்துக்கள் மாறுபட்டு மக்கள் மத்தியில் கருத்துக்கள் வேற வழிகாட்டுதல் நம்ம எல்லாமே பேசப்பட்டு மாறுபட்டு வந்ததுனால இந்த நிறைவேற்றப்பட்டது நீதிமன்றத்துடைய வழிகாட்டு இன்னைக்கு 2016 நிலவரம் படி பண்ணணுங்கிற நிலைக்கு அரசும் முன்வடிவு வந்திருக்கு. தமிழக அரசு நீதிமன்றத்துடைய ஒரு விஷயம் நீங்க தெரியுங்க, அன்றைய நிலையில தமிழக அரசு 2011 உள்ள அந்த தேர்தல் அட்டவணைப்படி நடத்துறதுக்கு எல்லாமே ரெடியானாங்க. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தவங்க ஒரு தொகுதியிலையோ இல்லை ரெண்டு தொகுதியிலையோ அவங்க சொன்ன மாதிரி ஏதோ காரணத்திற்காக நீதிமன்றம் சென்று அந்த தேர்தலை நடத்த முடியாதபடி பல கேள்விகளுக்கு உள்ளாக்கிட்டாங்க. அப்போ அந்த கேள்விகளுக்கு உள்ளாக்குனதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாகவும் சட்டமன்றங்களிலும் பல வெளியிலையும் பல பகுதிகளில் பேச்சுவார்த்தைகள் நடந்தபோது 2016 நடைமுறைப்படி செய்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது 2016 நடைமுறைப்படி இப்போ செய்யலாம் என்று அரசு விரும்புகிறது. அதுக்காக எல்லா நிலைகளிலும் அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைத்து சரியாக செயல்படுத்துவோங்கிறதுல அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இதில் என்ன தவறு? அரசு விரும்பினால் தேர்தல் நடைபெறும் இல்லையா? இல்லை அப்படி கிடையாது, எல்லாமே சரியாக இருந்தால் தேர்தல் ஆணையம் நடத்துறது. இப்போ தேர்தல் ஆணையம் அன்னைக்கு கூட தான் சொன்னாங்க நடத்த, அரசு விரும்பினால் தேர்தல் எப்போதும் நடக்கும், எந்த சமயத்தில் நடக்கும் அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ தேர்தல் ஆணையுடைய முடிவுக்காக காத்துக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நலன் கருதி எல்லாம் சரியாக இருந்தால் தேர்தல் ஆணையம் 2016 உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்தது, அரசு முடிவு செய்ததா தேர்தல் ஆணையம் முடிவு செய்ததா? இல்லை 2011, அதாவது 2011 திட்டப்படி தான் அது நான் அதை கொண்டு வந்தது. இல்லை இந்த இடத்துல அக்டோபர் மாதம் 2016 அக்டோபர் 17, 19 ரெண்டு தேர்தல்களில் தேர்தல் நடக்கும்னா தேர்தல் ஆணையம் தான் அறிவிச்சது. இல்லை அது அறிவிக்கிறேன், அது அப்போது அக்டோபர் 4
சிங்கிள் ஜட்ஜ் கிருபாகரன் அவர்கள் தடை விதிக்கிறாங்க. அப்போ என்ன டைரக்ஷன்னா, டிசம்பர் 31க்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு டைரக்ஷன். அப்போ அக்டோபர்லேருந்து நவம்பர் டிசம்பர் 2 மாதம் தான் டைம் கொடுத்தேன், 2 மாதம் 10 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. அந்த ஏன் கிட்டத்தட்ட 3 மாதம், அக்டோபர் 4ஆம் தேதினா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் டைம். அந்த 3 மாதம் வந்து கோர் நீதிமன்றம் கொடுக்க எதுக்குன்னா, நண்பர் சொல்கிறது போல் 2011 மக்கள் தொகை கணக்கு பின்படி தான் நடந்தது. அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் சட்ட விதிகளின்படி 2016 இன்னைக்கு கடைசியா நடந்த தேர்தல் என்னவோ அதுபடிதான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த உள்ளாட்சி தேர்தலுடைய லால இருக்கு. தேர்தலை முடிவு செய்ததும் தேர்தல் அறிவிப்பு தருவதும் தேர்தல் ஆணையமா அரசா? தேர்தல் ஆணையம் தான், அதுல மாற்றமே கிடையாது. இப்போ இந்த முதல் ஸ்டே கொடுத்தப்ப 2000 டிசம்பருக்குள்ள நடத்தினேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து டேங்க் ஆயிடுச்சு. டேங்க் ஆகிட்டு நாங்கள் ஜூலை கடைசிக்குள்ளே நடத்துகிறேன்னு சொல்லி டேங்க் கேட்டாங்க. அதுக்கு பிறகு டேங்க் கேட்க மாட்டோம்னாங்க. அப்போ என்ன ஒரு ரைடர் சொன்னாங்கன்னா, மாநில அரசு இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி ஒரு ரைடர் வச்சாங்க. அது நடவடிக்கைங்கிறது. இப்போ இந்த மறுவரையறை செய்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த டீலிமிடேஷன் பண்றதெல்லாம், அந்த சமயத்தில் நீங்க குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் பங்கேற்க கூடாது, அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல, அதெல்லாம் அரசு இதெல்லாம் கூட தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தன் முடிவோடு தன்னுடைய கருத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு பதிலாக மாநில அரசை குற்றம் சுமத்தி அந்த பலு அவர்கள் மீதும் சுமத்தி அந்த பொறுப்பை பங்கு போட்டுக்கொள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட அதுக்கு ஒத்துழைக்கிறது. அப்போ 2016 நடைபெறும் போது தாமதத்திற்கு திமுகவும் தற்போது தாமதமாவதற்கு அதிமுகவும் தான் காரணம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்குறேன். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ உள்ளதுக்கு தான் நம்ம போய் சொல்ல முடியும். இப்போ நடப்பு நீதிமன்றத்தில் இந்த அரசு என்ன சொன்னது, இந்த நீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் என்ன சொன்னிச்சுங்கிறத பார்த்தா நீங்கள் பரிசீலனை எடுக்கணும். அது சரியா தப்பா, சட்டப்படி சரியான தப்பா, நடைமுறையில் சரியா தப்பா, ஏன் யார் யார் மீது குறை சொல்கிறார்கள் என்பது சரியா, அதைத்தான் நான் பரிசீலனை எடுத்துக்கணும். இப்போ தேர்தல் கமிஷன் வந்து ஏன் மாநில அரசு மீது குற்றம் சுமத்தணும்? மாநில அரசு இன்றைக்கு தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய மறுவரையறை பணியை இந்த ஒரு அமைப்பை செய்வதற்குன்னு தனி ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி இப்போ மாநில அரசு ஏன் முன்னெடுக்கணும்? ஏன் அது அந்த பணியை தேர்தல் ஆணையமே செய்வதற்கு ஒரு வேண்டுகோளை மிந்திய கொடுத்துருக்கூடாது? இந்த 6 மாதம் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து அதில் 3 மாதம், இப்போ 7 மாதம், 10 மாசமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 மாதமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும்? அந்த இடைப்பட்ட இந்த 10 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் இதுவரையில் இந்த அமைப்பு அமைப்பதற்கான நடவடிக்கையை 10 மாதம் கழித்து தான் இந்த அரசு இப்போ எடுக்கணுமா? ஏன் அக்டோபர் 4ஆம் தேதி உத்தரவு போட்ட பிறகு அடுத்த 1 வாரத்தில் செஞ்சிருக்கூடாதா? ஏன் ஏன் தாமதம்? இதுக்கு பதில் என்ன? இல்லை, அப்பொழுது திமுக அரசு அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் கேட்குறேன் சட்டமன்றத்தில். அதாவது எங்களுக்கு வந்து தேர்தல் நடத்தணும், அவ்வளவுதான் அந்த கோரிக்கையை. நாங்கள் மறு வாய்தாவில் நீங்கள் மறு தேர்தல் ஆணையம் மீண்டும் அவகாசம் கோரினால் நீதிமன்றம் தரக்கூடாதுன்னு ஆட்சேபிச்சோம். நாங்கள் தரக்கூடாது, தேர்தலை உடனடியாக இந்த அக்டோபர் டிசம்பர் 14 நடத்தணும், அப்படி தவறுனால் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே நடத்தணுங்கிறதுல அதுக்கு மேலே டேங்க் கேட்க அனுமதி கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வீர்களோ எங்களுக்கு தெரியாது. சட்டத்தினுடைய அதுகளை பின்பற்றி ஜூலை மாதம் கடைசி கூட நீங்கள் நடத்தணுங்கிறதே என்னுடைய நிலைப்பாடு. அதில் மாதிரி வந்துட்டு தன்னிடம் வசம் அந்த இரட்டை இலை சின்னம் கையில் இல்லாத காரணத்தால் அது அவர்களுக்குள்ள பாடத்தை மையப்படுத்திக் கொண்டு தாமதப்படுத்து சொல்வது எதன் அடிப்படையில் திமுக அரசு? இல்லை, நாங்கள் வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறோம். நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து முந்தைய வந்து ஆர்கே நகர் தேர்தல் ஒத்தி போடப்பட்டதற்கான காரணங்கள் வழக்குகள்லாம் இன்னும் நிலையில் இருக்குது. தேர்தல் இந்த அது தீர்வு காணப்படலை. அது இல்லாமல் இப்பொழுது நீங்கள் 4-5 அணிகளாக பிரிந்திருக்கிறீர்கள். அப்புறம் இப்போ இணைவுங்கிறாங்க, புது 4-3 அறிவிப்பு அவைகளெல்லாம் அது அந்த கட்சிகளுடைய பிரச்சனை. ஆனால் நிதர்சனமான உண்மை, அவர்கள் 5-6 அணிகளாக பிறந்து சீர்குலைந்து சின்னமே கிடைக்கிறார்கள் என்பது உண்மை. எனவே அவர்கள் இந்த வெற்றி பெறுவோமா மாற்றுவோமா என்ற ஒரு ஐயத்தின் காரணமாகவும் தாங்களுடைய அணிகளுடைய பலம் வெளியே தெரிஞ்சுவிட்டால் பேரம் பேசுகிற சக்தி இழந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவும் தேர்தலை சந்திக்க பயப்படுறாங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் மக்களின் நலனை அக்கறை கொண்டு மக்களுக்கு சில சலுகைகள் சில வழிமுறைகள் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தேர்தல் தற்போது அதன் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கா?
இப்போ இவங்க பேசுனதெல்லாம் வச்சு எனக்கு முடிவு என்னென்னா, இதில் அரசியல் இருக்குங்க, மக்கள் நலன் இல்லைன்றீங்க. அதாவது அரசியல் என்னென்னா, இப்போ திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்து தனக்கு ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்குன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதுக்குன்னு காரணங்களை சொல்லி அதுக்குன்னு தேர்தல் நடத்துவாங்க. ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அதை தள்ளி போடுறதுக்கு என்ன காரணம்? அதிமுக அரசில் செய்கிற மாதிரி தள்ளி போடுறதுக்கு. ஆக தள்ளி போடவும் காரணம் இருக்குது, சீக்கிரமாக வைக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. இல்லை, நான் கேட்குறேன், இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்களுடைய தேவைகள் இருக்குது, மக்களுடைய குறைபாடுகள் செயல்பாடுகள் பல விஷயங்கள் இருக்குது, பல விஷயங்கள் சீர் செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. இதை பற்றி ஆட்சியில் உள்ளவர்கள் கவனம் கொள்ளாமல் இந்த தேர்தலை முறைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் எடுத்து கொண்டு செல்வது மக்களின் நலனுக்கா அல்லது ஆட்சி அதிகாரத்திற்கா? மக்களின் நலனுக்குன்னு செய்ய முடியாது. இல்லை, ஆட்சியுடைய அதிகாரத்துக்கு தான் அரசு செயல்பட்டு கொண்டிருக்குன்றீங்க. சரி, இப்போ நீதிமன்றம் பல அழுத்தங்கள் கொடுத்து தேர்தல் ஆணையருக்கு பார்க்கும்போது ஏற்கனவே சில அழுத்தங்கள் கொடுத்து சில நோட்டீஸ் அனுப்பி அவர் தேர்தல் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இவை அனைத்தும் பார்க்கும்போது ஜனநாயக அடிப்படையில் மக்களுக்கு தேர்தல் ஆணையின் மீது நம்பிக்கை இழந்துள்ளார்கள் என்று சொன்னால் ஏற்புடையதான். தற்சமயத்தில் உள்ள ஒரு தனிப்பட்ட பொதுமகனுடைய போக்கில் பார்த்தோம்னா தேர்தல் ஆணையத்தின் மீது உள்ள நம்பிக்கை குறைந்திருக்குது. குறைந்திருக்கா குறைக்கப்பட்டிருக்கா? குறைந்திருக்கிறதுன்னு சொன்னாலும் அது குறைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி தான். இப்போ இந்த வார்டுகளை வரையறை செய்யவும் இடஒதுக்கீடை தீர்மானிக்கவும் தான் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் உள்ள சாதகங்கள் பாதகங்கள் என்ன? எந்த அளவுக்கு இது விரைவாக செயல்படும், இல்லை இது தாமதப்படுத்தப்படுமா? இது வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையது? இல்லை, இந்த பணியை தேர்தல் ஆணையமே செய்யலாம் இல்லையா? இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு தனி ஆணையம் வேண்டுமா? இதுதான் கேள்வி. தனி ஆணையம்னு சொல்லி இது இன்னைக்கு காலம் தாழ்த்துறதுக்கு ஏற்பட்ட ஒரு முறை. இது காலதாமதம் இருந்தாலும் திரு வைத்தியலிங்கம் சொல்லுது போல இது ஏன் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளவில்லை தான் கேள்வி. இதுக்கு ஒரு ஆணையம் அவசியமா? அது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னபடி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாக செயல்படவில்லை என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ இந்த தேர்தல் அனைத்தும் பார்க்கும்போது அரசியலுடைய அதிகாரத்துக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் தவிர மக்கள் நலனுக்காக அல்ல. இதில் தேர்தல் ஆணையத்தை நம்பி மக்கள் வாக்களிப்பது ஒரு வேடிக்கை தான், அப்படிதான் உங்களோட கருத்து? தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக அதிகாரம் சொல்றதை விட நீங்க நல்லா சொல்லிட்டீங்க. இல்ல, நான் நல்லா சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அழுத்தமா இருக்கும். நீங்க ஏற்கனவே முன்னாள் தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையம் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தனி அதிகாரம் உண்டு. அதை ஆளும் கட்சியாகவும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பொதுப்படியாக செயல்படும் என்ற ஒரு நிலைப்பாடு ஓங்கி தேர்தல் ஆணையம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே எல்லா தேர்தல் காலகட்டத்திலும் தேர்தல் ஆணையம் இது போன்ற நிலைக்கு அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளது, ஒரு நடுநிலையில் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறீங்க இல்லையா? அது செயல்படுவதுதான் சாத்தியக்கூறுன்னு இருக்கேன். திரு ஷேக் தாவூத், வைத்தியலிங்கம் கேட்டது போல இந்த மசோதா நிறைவேற்ற இந்த இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் தேர்தல் ஆணையமே மேற்கொண்டிருக்கலாமே, அப்போ தேர்தல் ஆணையம் செய்யாத பட்சத்தில் தான் தமிழக அரசு செய்கின்றதா? இல்லை, இந்த இடத்துல தான் ஒரு அதாவது புரிவு குறைவுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. யாருக்கு தேர்தல் ஆணையம்ங்கிறது? யாரை போட்டு தொகுதி வரையறை செய்வாங்க? யாரை வச்சுக்கிட்டு செய்வாங்க சொல்லுங்க. சரி, அப்போ செய்ய முடியாதுன்றீங்க? இன்னும் எப்படி செய்ய முடியும்? திரு மலைச்சாமி, தேர்தல் ஆணையம் யாரை வைத்து கொண்டு அவர்கள் தொகுதி வரையறையை செய்வாங்க? அதுக்குள்ள ஊழியர்கள் யாரு? எங்கிருந்து அந்த ஊழியர்களை கொடுக்க முடியும்? சொன்னா சரியாக இருக்கும். அதாவது மசோதா முக்கியமா தேர்தல் ஆணையம் செயல்படுத்த முடியும்? இல்லை, வைத்தியலிங்கம் சொன்னதுபடி தேர்தல் ஆணையத்தினுடைய சூப்பர்விஷனில் அதனுடைய மேற்பார்வையில் அவங்களுக்குன்னு ஒரு மிஷினரி கிடையவே கிடையாது. அரசாங்கத்தை நம்பி தான் பண்ணணும். அரசாங்கத்தில் கூட மிஷினரி இந்த முறையை உங்களுடைய மேற்பார்வையை ஏன் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் கையாளவில்லை? கையாளவில்லை என்பது ஒரு குறைதான். குறையா குற்றமா? குறைதான். சரி, இல்லை குறைதான். அப்போ தமிழக அரசை சார்ந்துதான் தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்கு. அதாவது எந்த ஆணையமா இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனி மிஷினரி இல்லாதனால தைரியம் கிடையாது, செயல்பட முடியாது, அரசாங்கத்தை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாரு. இந்த மசோதா இல்லை, அதனால தான் இந்த மசோதாவை அவங்க கொண்டு வராங்க.
அதுக்குண்டு ஒரு ஆணையத்தை போட்டு அந்த ஆணையத்தின் மூலமாக தொகுதிகளை வரையறைக்க பண்ணும்போது அதுக்கு வேண்டிய ஊழியர்களை அதுக்கு வேண்டிய மற்ற இதுகளையெல்லாம் வந்து தேர்தல் கமிஷனுடைய மேற்பார்வையோடு இந்த ஆணையம் செயல்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வர்றாங்க. அப்போ அது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் தமிழக அரசு இதை செய்யுது. இதை குற்றமாக எதிர்கட்சிகள் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதனால அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா இது செயல்படுத்தாதான் உங்களுக்கு தேர்தலை நடத்த முடியும். இந்த வரையறை முழுமையாக செயல்பட்ட பின்னால் தான் தேர்தலை நீங்க நடத்த முடியும். நீங்க சொல்றது அப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சி உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை சின்னம் கையில் இல்லாத நிலைப்பாடு இதெல்லாம் தேர்தலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனை போல நண்பர்களே, தேர்தலை பத்தி நம்ம ஒரே நடக்கல, எதுக்கு தாமதப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு ஆணையம் வச்சாங்கன்னு நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சின்னம் இல்ல, அதனால ஆணையம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம ஷேக் தாவூத் நடுவராக தேவையாங்கிறதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆணையம் இருந்தால்தான் வரமுறைப்படுத்த முடியும். ஏன்னா தேர்தல் கமிஷனுக்குண்டு ஊழியர்கள் தனியாக இல்லை, அது ஒரு பெரிய மிஷினரியாக இல்லை, ஊழியர்கள் தனியாக இல்லை. அதனால அரசு அதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்து சின்னம் இல்லாதது பெரும் இழப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அது கட்சி சம்பந்தப்பட்டது, அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடிப்படையே மாத்துறீங்க. இப்போ என்ன பிரச்சனைங்கிறது நான் சரியாக புரிஞ்சுக்கலையா, நண்பர் சரியாக புரிஞ்சுக்கலையான்னு தெரியல எனக்கு. ஒருவேளை நான் கூட தெரிய சரியாக புரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தி நின்று தேவலாம். எனக்கு நான் மிக நன்றியுடன் இருப்பேன். இல்லை இல்லை, எனக்கு என்னென்ன நான் என்ன கேட்குறேன்னா, தேர்தல் ஆணையம் தான் இந்த மறுவரையறை செய்ய ரிசர்வேஷன் ஒதுக்குறது இது எல்லாம் மிந்தியில் யார் பண்ணது? எல்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன்ல யார் தேர்தல் ஆணையம் பண்ணாலும் பார்வையில் என்ன சொல்ல பண்ணியிருக்காங்க, அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. நீங்க சொல்றதுல என்னன்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மெஷினரி, நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கொடுக்கும், மாநில அரசு கொடுக்கும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இதுல இருக்கக்கூடிய கருத்து இப்ப நீங்க சொல்றது போல தேர்தல் ஆணையமே மேற்பாடு கையாண்டிருந்தாலும் இதே குற்றச்சாட்டு தான். அப்படி இல்லைங்கிற நான் என்ன சொல்றேன், நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சரியான தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கென்று சமமாக அதற்கு ஈக்குவலா பவர் உள்ள இன்னொரு ஆணையத்தை அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுக்கு ஏது அதிகாரங்கிறேன். இதுவே அடிப்படையே அடிபடும். இல்ல இல்ல இல்ல, நான் முடிச்சிடறேன். தேர்தல் இந்த பணி தேர்தல் ஆணையம் செய்யணும். அந்த தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பணியை செய்வதற்கென்று ஒரு புதிய ஆணையத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒரு அதாவது ஈக்குவலன்ட் டு ஒரு எலெக்ஷன் கமிஷன். அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறதா? நம்பர் ஒன். நம்பர் டூ, ஏன் இந்த ஆணையம் செய்யக்கூடிய பணியை தேர்தல் ஆணையமே செய்யட்டும், அதற்குரிய வசதிகளை ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து தரும் இப்படின்னு சொன்னா அது தந்து அந்த அந்த தேர்தல் ஆணையமே இந்த பணியை செய்ய முடியுமே. ஏன் அதற்கு என்ன தனி ஆணையம் தான் கேள்வி. அதாவது நண்பர் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து சொன்னாப்ல ஏதோ தடுமாற்றத்தில் இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க இல்ல மக்களை எனக்கு தெரியல. என்ன மக்களை குழப்பம்? ஆமா ஆமா, என்ன தெளிவு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேறு யாரும் வந்து தேர்தல் நடத்த முடியாது. தேர்தலை நடத்துறதுக்கு இப்போ வாய்ப்பு உள்ளது, சக்தி உள்ளது, அதுக்கு உள்ள ஆணையம் அது தனியாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்லை இரட்டையில சின்னாமல் இல்லை சொல்கிறத கேளுங்க, நடத்தும் தமிழக அரசு. இல்லை நான் சொல்கிறத கேளுங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையை தேர்தல் ஆணையம் செய்யும். தொகுதி வரமுறைப்படுத்துறதுக்கும் மற்ற செயல்படுத்துறதுக்கும் அதுக்கு ஒரு ஆணையத்தை என வேகமாக அதை செயல்படுத்தணும். அப்போ அதுக்கு ஒரு ஆணையத்தை அமைத்து தொகுதியை வரமுறைப்படுத்தி கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதுக்கு இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதை ஏன் போய் மக்கள் மத்தியில் போட்டு குழப்பினாங்க? இதுக்கு முன்னால நடந்த நிலைகள் இல்ல, இதுக்கு முன்னால இருந்த நிலைகள்ல இந்த குழப்பம் குளறுபடிகள் எல்லாம் இல்ல. இப்ப இந்த நிலையில நீங்க ஏன் காலதாமதங்கள் உருவாக்கி இருக்கீங்க? அப்ப உங்களால எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சியும் சரி மற்றவர்களும் சரி உருவாக்கப்படுது. அதனால அதை தீர்த்து விடுறதுக்கும் அந்த வேகத்தை வேகமாக செயல்படுத்துறதுக்கும் அரசு முயற்சி எடுத்திருக்கு. அந்த முயற்சிக்கு நீங்க வரவேற்கணுமே தவிர, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும், அதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் இந்த தொகுதி வரமுறை செய்யக்கூடிய ஆணையம் செய்து கொடுக்கும். இதுதான் இதுல உள்ளது. மறுவரையெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்ததா தனி ஆணையம் செய்ததா சொல்லுங்க.
இல்லை இது அவசியமற்ற கேள்வி. இன்னைக்கு உங்களுக்கு தேர்தல் நடக்கணுமா, உங்க கேள்விக்கு பதில் வேணுமா? இன்னைக்கு உங்களுக்கு மாற்றங்கள் தாங்க மாறாதது. இதுக்கு முன்னால நடந்ததுல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுல இந்த மாற்றம் வந்திருக்கு. இப்ப இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்குவோம், அதுபடி செயல்பட வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு, நீங்க சொன்னீங்களே இந்த குளறுபடிகள் குழப்பங்கள் அடிப்படையில் தான் இந்த மசோதா நிறைவேற்றப்படுகிறது, விளக்கம் தரப்படுகிறது சொன்னீங்களே. அப்போ இந்த குளறுபடிகள் குழப்பங்கள் இருப்பது இருந்ததை ஒப்புக்கொள்றீங்க? அதான் 2011 படி வேணா 2016 படி செய்யணுங்கிறது தானங்க. குழப்பங்கள் இருந்தது இல்ல, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொன்னாங்க. எதிர்கட்சியை சார்ந்த ஒரு அன்னைக்கு நடத்தும் போது நடத்த வேணாங்கிறது, நடத்துறதுக்கு நடத்த வேணாம் போய் நிற்க வேண்டியது, எதையாவது ஒண்ணு சொல்லி கேட்க வேண்டியது, ஒரு ஆர்டர் போட்டு கையில வாங்க வேண்டியது நீதிமன்றத்துக்கு போய், அப்புறம் நடத்துறதுக்கு உள்ள சூழ்நிலை பாத்துங்க. இதெல்லாம் யாரு பேசுறா, இதெல்லாம் யாரு பேசுறா? கட்சியாக வரும்போது இதை பேசுறீங்க. தீர்மானிக்கும் புதிய ஆணைய மசோதா சட்டப்பேரவை முக்கிய காரணங்களும் அரசியல் விவாதித்தோம். உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.